இந்து விரோதிகளுக்கு இந்துக்கள் ஒருங்கிணைந்து நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் பாடம் புகட்டுவோம். அகில பாரத துறவியர் பேரவை தகவல். கடந்த சில ஆண்டுகளாக தமிழகத்தில் இந்து சமய நம்பிக்கையும் இந்து கலாச்சாரத்தையும் இந்துக்களின் வழிபாட்டு முறையையும் இந்து கோவில்களையும் இந்து கடவுள்களையும் இந்து கடவுளின் சிலைகளையும் இந்து பெண்களையும் தமிழ் கடவுள் முருகனையும் கந்தசஷ்டி கவசத்தையும் இழிவுபடுத்தும் நாத்திகவாதிகளும் இந்து விரோத சக்திகளும் சில அரசியல் கட்சிகளுடன் கைகோர்த்து கொண்டு இழிவுபடுத்தி பேசி வருவதை வன்மையாக கண்டிப்பதாகவும் இதுபோன்று இந்து விரோதிகளுக்கு இந்துக்கள் ஒருங்கிணைந்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தக்க பாடம் புகட்ட வேண்டுமென்று வேண்டுகோள் விடுத்தார். தவத்திரு பேரூர் ஆதீனம் ஸ்ரீ மருதாச்சல அடிகளார் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இந்து சமயத்தை பற்றியும் இந்து சமய தெய்வங்களை பற்றியும் இந்து சமய நம்பிக்கைகளை பற்றியும் தொடர்ந்து இந்து விரோத சக்திகள் இந்து விரோத கட்சிகள் மக்கள் மத்தியில் செய்திகளை பரப்பி கொண்டிருக்கின்றார்கள். அதை எங்களுடைய துறவிகள் சங்கத்தின் சார்பாக அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். யார் தங்களை முழுமையாக அப்பொழுக்கற்ற இந்து என்று சொல்லி தங்களை தாங்களே அறிவித்து கொள்ளுகின்றார்களோ அவர்களுக்குத்தான் இந்து மக்கள் ஓட்டு போடுவார்கள். அதேபோல இந்து சமய கோயில்களையும் இந்து சமய நூல்களையும் இந்து சமய சின்னங்களையும் யார் மதிக்கின்றார்களோ அவமதிக்காமல் இருக்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் இந்து மக்களுடைய ஓட்டு என்பதை இங்கே தெரிவித்து கொள்கின்றோம். அதேபோல இந்து சமயத்தை பற்றி தொடர்ந்து இலக்கியங்கள் வாயிலாகவும் ஊடகங்கள் வாயிலாகவும் இழிவுபடுத்தி கொண்டே இருக்கின்றார்கள். ஆண்டாள் திருஞான சம்பந்தர் போன்றவர்களை பற்றியும் காரைக்கால் அம்மையார் போன்றவர்களை பற்றியும் தொடர்ந்து இழிவுபடுத்தி வருகின்றார்கள். நம்ம திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய அந்த நிகழ்வின் போது கொங்கு நாட்டு பெண்களை பற்றி இழிவாக நடந்து கொள்வார்கள் என்று சொல்லியெல்லாம் நூல்களையும் எழுதியிருக்கின்றார்கள். அப்படி எழுதியிருக்கக்கூடிய அந்த நூல்களையெல்லாம் ஆதரிக்கக்கூடியவர்களுக்கு எங்களுடைய ஓட்டு இல்லை என்பதை இங்கே தெரிவித்து கொள்கின்றோம். அதேபோல கல்வி நிறுவனங்களிலே சிறுபான்மையினருக்கு நிறைய சலுகைகளை கொடுக்கின்றார்கள். யார் இந்து பெரும்பான்மையர் என்றும் கூட நம்மளை சொல்லுவதில்லை. எங்களை சொல்லுகின்ற போது நம்மளை சிறுபான்மை அல்லாதவர்கள் என்று சொல்லுகின்றார்கள். பிற நாடுகளிலே எல்லாம் பெரும்பான்மையானவர்களுக்குத்தான் சலுகைகள் அதிகமாக இருக்கின்றது. நம்முடைய கல்வி நிறுவனங்களிலே சிறுபான்மை அல்லாதவர் என்கின்ற ஒரு தவறான ஒரு சொல்லை பயன்படுத்தி அதன் மூலமாக நம்மளுக்கு சலுகைகள் மறுக்கப்படுகின்றன. அதை நாங்கள் வன்மையாக கண்டிப்பதோடு சிறுபான்மையர் அல்லாதவர் என்கின்ற பெயரை எடுத்துவிட்டு பெரும்பான்மை இந்துக்கள் என்று சொல்லக்கூடிய பெயரை அவர்களுடைய அலுவலக நடைமுறைகளை பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம்.